இன்னைக்கு இந்த இளநீ நான் குடிக்காம விட மாட்டேன், புரியுதா? சும்மா டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்காத. என்ன தம்பி போஸ் கொடுக்கற? நான் வந்தேன் அவ்வளவுதான், புரிஞ்சதா? சாரி சாரி, நீ உண்மையிலே பெரிய பலசாலிதான், கண்டிப்பா நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது, என்ன புரிஞ்சதா? நான் பறந்து போய் இந்த இளநீய கொண்டு வந்தேன், நினைச்சபடி இந்த இளநீய குடிச்சிட்ட. இந்த இளநீ எனக்கு தான் சொந்தம், புரிஞ்சுதா? 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 பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லா பாடுறியே. என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் ஸ்வீட்டி, கேமராமேன் தனஞ்சய் கூட வந்திருக்கேன். தனஞ்சயா? போன வாட்டி உன் கூட வேற யாரோ இருந்தா? அது ஆமாமா, அவன் என்ன மாத்திட்டேன், அவன் என் மேல கரெக்டா கேமரா ஃபோக்கஸ் பண்றது இல்ல. இளநீ வேணா சாப்பிடுறியா? வேண்டாம். அது இந்த இளநீர் குடிக்கிறதுனால உன் வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கா? என் வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கா? ஆஹா, சந்தேகமா? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீ கண்டிப்பா ஒரு பெரிய சிங்கர் ஆக போற, தெரியுமா? சிங்கரா? ஆமா, அத நான் உறுதியா சொல்றேன். நான் ஸ்வீட்டி, கேமராமேன் தனஞ்சய் கூட வந்திருக்கேன். நிஜமாவே நீ ரொம்ப அழகா பாடுற. நீ நினைச்ச ஒரு பிரபலமான சிங்கர் ஆக முடியும், தெரியுமா? பாப்பட்டு உனக்கு என்னாச்சு? ஓ, நீங்க எல்லாரும் பாப்பட்ட என்னதான் பண்ணீங்க? நாங்க எதுவும் பண்ணல மேடம். அப்பலாம் ஏன் பாப்பட்டோட அழுவ சத்தம் கேட்டுச்சு? மேடம், நான் ஒண்ணும் அழல, புரியுதா? ஆலாபனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் சிங்கர் ஆச்சு, ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுதா? Get out! Stupid! நான் ஆபீஸோட முக்கியமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன், தெரியுமா? ஒரு பெரிய பாடகருக்கு ஏற்பட்ட அவமானம், இததான் போராட்டன்னு சொல்லுவாங்களோ, புரிஞ்சதா? நான் வெளியில போய் பாடிக்கிறேன். இங்க திட்டுவாங்கல, வெளியில அடி வாங்குவேன், புரியுதா? ஏப்பா, தூங்குறவங்களாம் அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சிருவாங்க போல இருக்கு. பப்பட்டு, உனக்கு என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்க? கையத்திட்டே ஒரு அற்புதமான கலைஞனுக்கு கிடைக்கிறது அவமானம் தான். கைய தட்டணும்னா என் டேலண்ட பாத்துட்டு கைய தட்டுங்க, புரிஞ்சுதா? வெளியே கிளைமேட் ரொம்ப வெப்பமா இருக்குது, உன்ற வாய்ஸ் கேட்டாலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, கை தட்டுங்க. அதனாலதான் நான் இவங்களை கூட்டிக்கிட்டே வந்திருக்கேன். நான் தான் ஸ்வீட்டி, கிளாசிக்கல் சிங்கர் அண்ட் மியூசிக் டைரக்டர் முத்துசாமி கூட. இவரும் கைய தட்ட போறாரு? இல்ல, பப்பட்டுக்கு கர்நாடிக் மியூசிக் சொல்லி தர போறாரு. தம்பிங்களா, சுதி குடுங்கப்பா.
என்ன கொடுமை இது, பயங்கரமா இருக்கு. என்ன சோதனை இது, வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ பாட்டு பாட மட்டும் இல்ல, வேட்டு வைக்க கூட லாய்க்கே இல்ல. அப்ப இத கேளுங்க, நீங்க எல்லாரும் இந்த பாட்டை கேட்டா டான்ஸ் ஆடுவீங்க, புரிஞ்சுதா? வேண்டா இருக்கட்டும் பாப்பா, குருஜிக்கு ஏற்கனவே பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு. டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த பாட்டு குருஜிக்கு பிடிச்சிருச்சு போல இருக்கு, அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு. என்ன சோதனை இது, நான் ஸ்வீட்டியை விட மாட்டேன். வீட்டைய பத்தி ஏதாவது சொன்னா என்னை விட மோசமான ஆள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுதா? உன்னை விட மோசமானவங்க வேற யாருமே இல்ல. அபசுரமா பாடிக்கிட்டு இருக்க, எனக்கே பாட்டு மறந்துடும் போல இருக்கு. பேபிய தொட்டில போட்டு படுத்து தூங்க வச்சிருக்காங்க. நீ பாடின பாட்டை கேட்டு அந்த குழந்தை கூட அழுதுகிட்டு இருக்கு. கைய தட்டுங்க. இவனோட கிளாசிக்கல் சிங்கிங் கேட்டு குழந்தைய அழுதுருச்சான். தபலா சாருங்க எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்கம்மா. கண்ணு, உனக்கு இந்த கிளாசிக்கல் சிங்கிங் எல்லாம் செட் ஆகுது, லைட் மியூசிக் தான் சரிப்பட்டு வரும். ஸ்வீட்டுக்கு கூட நான் பாடினத ரொம்ப பிடிச்சிருந்தது, புரிஞ்சதா? கண்ணே, நாளைக்கு ஒரு பாட்டு போட்டி நடக்க போகுது, நீ அதுல கலந்துக்க. உனக்காக நான் ஒரு பாட்டு கூட எழுதி வச்சிருக்கேன். இது வரைக்கும் கவிதை தான் சொல்லுவாரு, இப்ப பாட்டுமா? ஆமா ஆமா, கேளுங்க. ஒரு கலைஞனோட திறமையை இன்னொரு கலைஞனாலதான் புரிஞ்சுக்க முடியும். இப்ப பாட்ட பாருங்க. உங்க பாட்டை தான் நாளைக்கு காம்படிஷன்ல நான் பாட போறேன், புரிஞ்சதா? உங்க எல்லாருக்குமே ஒரு இன்பதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா வர போறாரு பிரபலமான சிங்கர் பாப்பட். கை தட்டுங்க. தேவையில்லாம பொங்காதீங்க குருஜி. முதல்ல நீங்க இந்த பாட்டோட லிரிக்ஸ கேளுங்க. தாங்க முடியலையே. என்ன இது, என்ன கொடுமை இது, முடியல. படுத்துறானே. போது நிறுத்து, என்னால கேட்க முடியல. வாவ், நீ சிங்கர் மட்டும் இல்ல, அற்புதமான டான்சர் கூட. சரியா பாப்பட்? நான் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திட்டேன், என்ன புரிஞ்சதா? நண்பர்களே, நம்ம ஊர்ல ஒரு புது டான்சிங் ஸ்டார் பிறந்திருக்காரு, கைய தட்டுங்க. என்ன கேட்டீங்கன்னா, இவ்வளவு அற்புதமான கலைஞன் சிங்கரா இருக்க கூடாது, இவர் பிறந்ததே டான்ஸுக்காக தான். ஆஹா, ரொம்ப பிரமாதமா சொன்ன, பாடுறத நிறுத்திடு, பேசாம நீ டான்சர் ஆயிடு. ஆமா.
எல்லாரும் சரியா தான் சொல்றாங்க பாப்பட், டான்சரா மாறிடு. நான் சொல்றேன், நான் ஸ்வீட்டி, கேமராமேன் தனஞ்சயன் கூட வந்திருக்கேன். இன்னையோட இந்த சிங்கிங்லாம் ஓவர். எஸ் கண்ணா சார், எங்கேயாவது டான்ஸ் காம்படிஷன் நடக்குதுன்னா சொல்லுங்க. எனக்காக மறுபடியும் அந்த ஸ்டெப் ஆடி காட்டுங்க ப்ளீஸ். சபாஷ் பண்ணி, உன்னோட இந்த ஐடியா பாப்பாட்டுக்கும் தப்பா தோணல. எல்லாருக்கும் அவனோட கழுது சங்கீதத்தில இருந்து விடுதலையும் கிடைச்சிருச்சுமா. கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வருவேன், அவ்வளவுதானே? போட்டிருக்காங்க. நம்மளும் டிடெக்டிவ் ஆயிடலாம். ஜோதார், நீ இவ்வளவு வேலை பண்றல, அதனால இந்த 50,000 வாங்கி உனக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறோம். இன்னைக்கு நீ ராஜ்மா சாவல் சாப்பிடுறியா இல்ல சோலை பட்டுரே? வா சோலை பட்டுரே வா. ஹனி, அனி அங்க பாரு, அந்த பேஷியன் கேட் அங்க தான் இருக்கு. இது இல்ல சிறுசே, இது ரொம்ப பெருசா இருக்கு. அவங்களோட பூனை சின்னதா இருக்கும், தம்மா தம்பிதா இருக்கும். டேய் டாங்கி, நியூஸ் பேப்பர்ல போட்டோ சின்னதா தான் இருக்கும், வா போய் பிடிப்போ சீக்கிரம். பயப்படாத, நாங்க உனக்கு உதவி பண்ணதா வந்திருக்கோம். நான் உதவி கேட்கலையே. நாங்க உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கோம். உன்ன மாதிரி பூனைங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டேன். இவ எப்படி சொன்னா கேட்க மாட்டா. இவள புடிச்சு லீனா மேடம் கிட்ட கூட்டிட்டு போவோம். நானே இவளை கூட்டிட்டு போக தான் வந்தேன். இது உங்களோட போஷன் கேட்டா லீனா மேடம் கிடையாதா? இல்ல இல்ல கண்ணா, இவ ரொம்ப குறும்புக்காரி ஆகிட்டா. தேங்க்ஸ், இவளை தேடுறதுக்கு எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. நாங்க டிடெக்டிவ், நாங்க தான் தேடி கண்டுபிடிச்சோம், எங்களுக்கு எதுவும் இல்லையா? கொடுக்கறேன் கண்ணா, கொடுக்கறேன் ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள், எல்லாமே நான் உனக்கு கொடுக்கறேன்.
ஜாசூஸ் சக்கர்ஜி, நீங்க என்ன டிடெக்டிவ்? நீனாவோட பூனைக்கு பதிலா இந்த பூனையை பிடிச்சிருக்கீங்களா? இதை கண்டுபிடிச்சிட்டோம், அதையும் கண்டுபிடிச்சிடுவோம். நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை கண்டுபிடிச்சி ஜீரா பஜார்ல இருந்து எடுத்துட்டு வந்து நீனா கிட்ட கொடுத்து அந்த 50,000 நான் வாங்கிடுவேன். அப்படியா? எனக்கு முன்னாடியே தகவல் வந்துடுச்சு, அது ஜீரா பஜார்ல இருக்குன்னு. இதை யாராவது உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அதை தேடி நான் கண்டுபிடிச்சிடுவேன். டாங்கி, நான் என்ன பண்ணேன்? உன்ன இல்ல, அந்த டிடெக்டிவ் அவரை தான் சொன்னேன். அந்த பர்ஷியன் கேட் ஜீரா பசார்ல தான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. வா போல. நீங்களா? உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நாங்களும் டிடெக்டிவ் தான். போனா எனக்கு தான் கிடைக்க போகுதே. இது பூனையா யானையா? தப்பிச்சு ஓட பக்கத்து முடிங்க. நில்லு, ஓடாத, நாங்க உனக்கு உதவி பண்ண வந்திருக்கோம். நில்லு. இந்த பேட் மஞ்சி சுல்தானோட பையன். இப்ப 50,000 எனக்கு தான் சொந்தம். அப்ப ஏன் 50,000 போச்சாமா? இல்ல பாப்பட், அட்டாக் இப்ப பாரு. வாங்க சீக்கிரம் போலாம். அட, சண்டைக்கிட்ட இருந்து எங்க தப்பிச்சு போவீங்க? இத கேட்ட எங்க? இந்த வேலை உங்களால பண்ண முடியாது. இப்ப 50,000 எனக்கு தான் சொந்தம். குறுக்க வராத, குடுக்க மாட்டேன். எங்கிட்டே வந்துட்டியா? நல்ல வேலை, நான் உன்ன அடைய யாராவது என்ன காப்பாத்துங்க. இது காத்திருடங்களோட இடம், அவங்கள பிடிங்க. அட போலீஸ், இப்ப என்ன பண்றது? ஒழுங்கா சரண் அடைஞ்சிருங்க, இல்லன்னா அடிதான். யாரு யாரு அடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். நான் யாருக்கும் துணையா இருக்க மாட்டேன், எனக்கு அடி வாங்க பிடிக்காது. என்ன பண்ணிட்ட டாங்கி? மறுபடியும் பச்சையாயிட்ட. ஓடுங்க, இல்லனா பிடிபட்டுருவோம். அவங்கள பிடிங்க, இவங்கள பிடிச்ச 5,00,000 பரிசு. எங்களை காப்பாத்துங்க, நாங்க 6,00,000 கொடுப்போம். பணத்துக்காக உன்ன மாதிரி திருடங்களுக்கு துணையா இருக்க மாட்டோம். நந்து, எல்லாருக்கும் பந்து. இத குடுங்க, நான் லீலா கிட்ட குடுத்துறேன். இந்த சாக்கிலியாவது நான் அவங்கள பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். என்னோட 50,000 நீ சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறியா?
அந்த 50,000 உங்க எல்லாருக்கும் கொடுக்கறேன். அப்புறம் இவங்களை பிடிச்சதுக்கு அந்த 500,000 தரேன். எல்லாரும் எடுத்துக்கங்க. அப்ப எல்லாரோட பங்கு 50,000 மேல அதிகமா இருக்க போகுது. இந்த பூனை நமக்கு லட்சக்கணக்கில் லாபத்தை கொடுத்துருக்கா. அப்புறம் இந்த திருடங்களையும் பிடிச்சு கொடுத்துட்டா. இந்த விஷயத்துக்கு நாம பாட்டி கொண்டாடணும், புரிஞ்சுதா? முழு எபிசோடுகளையும் பார்க்க இங்கு கிளிக் செய்யவும்.